हेलो फ्रेंड्स, इधर नम्बर चैनल वीजे कुकिंग ना उंगल तोळी अमुदा इरुल से इरविनेयुम सेयरा इरेवन पोरुल से पुगल पुरिंदा माच्चु இன்றைக்கி நம்ம ஒரு வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். என்னென்னு பார்க்குறீங்களா, சிங்கிள்ஸ் தோசைங்க, முரட்டு சிங்கிள்ஸ் தோசை. இந்த ரெசிபிக்கு ரெண்டே ரெண்டு பொருள் தாங்க தேவைப்படும், ஆக்டிவேட்டட் சாக்கோலும் தோசை மாவும் தான். முதல்ல நம்ம ஆக்டிவேட்டட் சாக்கோல் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம ஒரு கோகோனட் ஷெல்லை எடுத்து அடுப்பு மேலே சிம்மில் வச்சுக்கோங்க. அந்த கோகோனட் ஷெல்லை அதில் வச்சு நல்லா எரிய விடுங்க. ஒரு ஒரு நிமிஷத்துக்குள்ளே கோகோனட் ஷெல் ஃபுல்லாக எரிய ஆரம்பிச்சிடும். அப்புறம் நீங்கள் அடுப்பை அமர்த்திட்டு உங்ககிட்ட இருக்கிற சாம்பிராணி கரண்டி இல்லாட்டி ஒரு மண் பாத்திரத்தில் போட்டு வெளியே கொண்டு போயிங்க. இது வந்து ஓப்பன் ஏரில் பண்ணாதாங்க நல்லது, வீட்டுக்குள்ளே வேணாம். அப்புறம் அந்த எரிஞ்ச சாக்லேட் நல்லா ஆற வச்சுக்கோங்க. ஆற வச்சு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடர் ஆக்கி வச்சுக்கோங்க. நாங்கள் நான் ஃபைன் பவுடர் ஆக்கி வச்சுருக்கேன், இவ்வளோ தாங்க வந்துச்சு. இப்போ நம்ம அதை ஆக்டிவேட் பண்ண வச்சிடலாம். அதுக்கு ஒரு சிட்டிகை உப்பு, அப்புறம் பாதி லெமன் நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க. அடுத்ததாக ஒரு கிளாஸ் தண்ணி விட்டுக்கோங்க. அரை கிளாஸ்லேருந்து ஒரு கிளாஸ் தண்ணி விட்டுக்கலாம். கிளாஸ் தண்ணி விட்டுட்டு அதை வந்து ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. நான் இப்போ வந்து ஒரு மூடி போட்டு ஒரு மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுற போகிறேன். இப்போ வந்து பாருங்கள், ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் சாக்கோல் நல்லா ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இப்போ அந்த மேலாப்பில் இருக்கிற தண்ணியை மட்டும் நம்ம ஊற்றி தோசை மாவில் ஊற்றி கலக்கிக்க போகிறோம். இந்த தோசை ரெசிபி வந்து அடையார் ஆனந்த பவனில் ரொம்ப ஃபேமஸான தோசைங்க. வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல் ரெசிபி என்னன்னு கேட்டிங்கனாலே அங்கே இந்த தோசை தாங்க சொல்லுவாங்க. ஆனால் அங்கேயே ஒரு ஆளுக்கு ஒரு தோசை தாங்க கொடுப்பாங்க. ஏன்னா அந்த சாக்லேட் நம்ம உடம்பு உணவில் சேர்த்துக்கும் போது நம்ம உடம்புல இருக்க டாக்ஸின் எல்லாத்தையும் அதை உறிஞ்சி எடுத்துருமா. அதனால ஒரு தோசை மட்டும் சாப்பிடுங்க. அப்புறம் ஒரு ரெண்டு மாதம் கேப் விட்டுட்டு வேணால் இன்னொரு தோசை சாப்பிட்டுக்கோங்க போதும். இப்போ எனக்கு இந்த தோசை மாவு ரெடி ஆகிட்டு நான் தோசையை ஊற்றிக்கிறேன். அங்கே வந்து இதை வந்து தொப்பி தோசை மாதிரி தாங்க அப்படி சுருட்டு கொடுக்குறாங்க. அதனால நான் வந்து இப்போ தொப்பி தோசை மாதிரி எடுத்துக்கிறேன். அதில் சென்டரில் இருந்து நான் கட் பண்ணிக்கிறேன். நான் முரட்டு சிங்கிள்ஸ் தோசை பிளாக் தோசை முறு முறுன்னு ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ நான் வந்து தொப்பி மாதிரி எடுத்துக்கிறேன். இந்த பக்கமும் எனக்கு பிஞ்சு போச்சு, நான் அந்த பக்கம் ட்ரை பண்ணுறேன். தொப்பி மாதிரி வருதான்னு பார்க்கலாம். ஆ, ஒரு வழியாக தொப்பி மாதிரி வந்துச்சுங்க. முரட்டு சிங்கிள் தோசை ரெடிங்க. சிங்கிள் பசங்கள் எல்லாருமே இதை சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவரும் நல்ல மட்டும் இருக்கா இறைவனை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.